துணி புஜ்ஜியின் சிக்கன் தோசை. துணிக்குருவி அவருடைய பொண்ணான புஜ்ஜிக்குருவி கூட ஒரு சின்ன வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி துணி தைச்சு அது மூலமாக தான் அவள் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. அடிக்கடி புஜ்ஜிக்குருவி கூட அவங்க அம்மாவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அட என்னம்மா ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்னம்மா ஆச்சு? என்ன சொல்ல சொல்ற புஜ்ஜி, வீட்டில் இருந்த பொருள் எல்லாமே தீந்து போச்சு, இப்போ வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்க கூட காசு இல்லை. இப்பதான ஊர்ல ஒரு புது கடை திறந்திருக்காங்க, அந்த கடையில தான் ரெடிமேட் துணி எல்லாம் இருக்கே, எல்லாரும் அதையே போய் வாங்கிக்கிறாங்க போல. என் வருமானமே போயிடுச்சு. இப்பெல்லாம் என்னோட நண்பர்களும் கூட பெரிய பெரிய கடையில கிடைக்கிற அந்த ரெடிமேட் துணியை தான் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆமா புஜ்ஜி, நாம ஏதாவது வேற வியாபாரத்தை ஆரம்பிச்சே ஆகணும் போல. அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேருமே சேர்ந்து புதுசா ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ அங்க பலவிதமான வியாபாரங்கள் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. வெளியே இருக்கிற நிலைமைய பார்த்தா நாம ஏதாவது சாப்பாட்டுக்கு சம்பந்தப்படுற வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாமா, வெளியில பாருங்க எத்தனை பேரு எவ்வளவு விதமான உணவுகளை வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு. எல்லா பறவைகளும் எல்லா கடையிலயும் கூட்டமா தான் இருக்காங்க. அப்படின்னா நாமளும் அதே மாதிரி ஏதாவது வியாபாரம் செய்யணும். ஆமா புஜ்ஜி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம உடனே வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். ஆனா அம்மா வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பணம் செலவாகுமே, ஆனா பொருளை வாங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட பணமே கிடையாதே, அப்படின்னா என்னமா பண்ண போறோம்? நம்ம ஊர்லதான் மகிக்கழகு இருக்குல்ல, மகிக்கழகு பெரிய பணக்காரி தானே, நாம கடனா கொஞ்சம் பணத்தை மகிக்கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறமா அதை வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கிற மகிக்கழகோட வீட்டுக்கு போனாங்க. என்ன டோனே இங்க வந்திருக்க? அது வந்துங்க, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. நான் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன், அதுக்கு கடனா கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓஹோ, புது வியாபாரமா? ஆனா நீ தான் டைலரிங் வேலை பாத்துக்கிட்டு இருந்தியே, அந்த வியாபாரம் என்ன ஆச்சு? இப்ப திடீர்னு எதுக்காக புது வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற? என்னன்னு சொல்ல சொல்றீங்க, இப்பெல்லாம் யாரும் துணி தைக்கிறதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து குடுக்கறாங்க, எல்லாரும் ரெடிமேட் துணியை தான் போட்டுக்கிறாங்க, அதனாலதான் வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, சாப்பாடுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது வியாபாரம்னா சீக்கிரமா அதுல நமக்கு லாபம் கிடைக்கும், அதனால ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு தான் நாங்க நினைக்கிறோம். அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேரும் மகிக்கழகு கிட்ட சொன்னாங்க. சரி, நான் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறேன், அதுவும் நல்லதுதான். ஆனா எனக்கு மாசம் மாசம் வட்டி பணம் சரியா வந்துடணும். ஒரு நாள் கூட முன்ன பின்ன ஆச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே நான் சொல்லிடுறேன், பண விஷயத்துல நான் ரொம்பவே கராரா இருப்பேன். அப்படி மகிக்கழகு துணிக்காகவும் புஜ்ஜிக்காகவும் பணத்தை கடனா கொடுத்துச்சு. துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ புஜ்ஜி, அம்மா பணம் எப்படியும் கைக்கு வந்துருச்சு, இனிமே நாம என்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சாகணும். புஜ்ஜி, எந்த மாதிரி நேரமா இருந்தாலும் சரி, டிஃபன் வியாபாரம் நல்லபடியா நடக்கும். இட்லி தோசை பூரி இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். கண்டிப்பா இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு, அதனால நான் இதை வச்சு டிஃபன் வியாபாரம் தான் ஆரம்பிக்க போறேன். அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேருமே சேர்ந்து டிஃபன் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கினாங்க, அதே மாதிரி மாவு எல்லாத்தையுமே தயார் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தள்ளு வண்டியில டிஃபன் கடை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. அப்படியே ரொம்ப நேரமும் போயிடுச்சு, ஆனா யாரும் அவங்க டிஃபன் கடைக்கு வரவே இல்ல. துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேரும் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் காத்திருந்தாலும் சரி, அவங்க கடைக்கு ஒரே ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்ல. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு. லூசிபுரா துணிக்குருவியோட கடை பக்கத்துல வந்துச்சு. என்ன துணி, நீ டிஃபன் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சரி, சீக்கிரமா ஒரு தோசை கொடு. நிச்சயமா கொடுக்கறேன், கொஞ்சம் இரு.
அப்படி லூசிபுரா கேட்டதுனால துணிக்குருவி சுட சுட தோசையை போட்டு அதை கொண்டு வந்து லூசிக்கு கொடுத்துச்சு. லூசிபுரா அந்த தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி சொல்லுச்சு, தோசை ரொம்ப நார்மலா தான் இருக்கு, இது வீட்டுல சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. அட, தோசையோட சுவை வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருந்தா நல்லது தானே? அட, வீட்டுல சாப்பிடுறதுக்கும் வெளியே சாப்பிடுறதுக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கணும். சாதாரணமா வீட்டுல சாப்பிட்டு போர் அடிச்சவங்க தான் வெளியில வந்து சாப்பிடுவாங்க, ஆனா வெளியையும் வீட்டுல குடுக்கற மாதிரியே கொடுத்தா எப்படி? சுவை கொஞ்சம் புதுசா இருக்கணும், அப்படியே சுவை ரொம்ப நல்லாவும் இருக்கணும். சுவை மட்டும் கிடையாது, அது கூடவே சுத்தமும் இருந்தா வியாபாரம் நல்லபடியா நடக்கும். இப்படி சாதாரணமான டிஃபனை வித்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி லூசிபுரா அங்கிருந்து போயிடுச்சு. லூசிபுரா சொல்றது கூட உண்மைன்னு தான் எனக்கு தோணுது புஜ்ஜி. நாமளும் வியாபாரம் செய்யற விதத்துல ஏதாவது கொஞ்சம் மாத்தியே ஆகணும். ஆனா என்னம்மா மாத்தி பண்ண முடியும், என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி புதுசா ஏதாவது சமைச்சு விக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவும் குழப்பமா இருந்தாங்க. அப்படியே சில நாட்களும் போச்சு. துணிக்குருவியோட கடையில ரெண்டு மூணு பறவைங்க மட்டும்தான் வந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் பணம் தான் அவ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா துணி போடுற காசுக்கும் அவ எடுக்கிற காசுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு. அம்மா என்னம்மா ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருக்க, என்னம்மா ஆச்சு? நாம மகிக்கழுகு கிட்ட பணம் வாங்கி சரியா ஒரு மாசம் ஆகுது. இன்னைக்கோ நாளைக்கோ மகிக்கழுகுக்கு வட்டி பணம் கொடுத்தாகணும். ஆனா வியாபாரம் சரியா நடக்காம ஒரு ரூபாய் கூட என் கையில இல்ல. அப்படி இருக்கும்போது மகிக்கழுகுக்கு வட்டி பணத்தை எப்படி கொடுக்கறது புஜ்ஜி? அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பக்கத்துல சோட்டுக்கிளி வந்துச்சு. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை அப்போல இருந்து தேடிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம் சோட்டு? நான் சிக்கன் குழம்பு செஞ்சேன், உனக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு வீட்டுக்கு போய் பார்த்தேன், அங்க நீ இல்ல. எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் கடையில தான் இருப்பீங்கன்னு தான் இங்க வந்தேன். இந்தாங்க குழம்பு சூடா இருக்கு, சூடா ரெண்டு தோசை போட்டு இது கூட வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சோட்டு கிளி அந்த சிக்கன் குழம்பு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அம்மா தோசைய நான் போய் சுடுறேன், நீ உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோமா. அப்படி புஜ்ஜிக்குருவி தோசைய சுட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள புஜ்ஜிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அட, மசாலா தோசை மாதிரி ஒரு தடவை சிக்கன் தோசை பண்ண எப்படி இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்படின்னு சொல்லி புஜ்ஜிக்குருவி தோசைய ஊத்துனா. அதுக்கப்புறம் அந்த தோசையில சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊத்துனா. அதுக்கப்புறமா அந்த தோசைய மடிச்சு அத துணிக்கிட்ட சாப்பிடறதுக்காக கொண்டு வந்து கொடுத்தா. சரியா அதே நேரத்துல சிச்சு காக்கா அவங்க கடைக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல உங்க கடையில என்ன இருக்கோ அத சீக்கிரம் கொடுங்க அப்படி சிச்சு காக்கா கேட்டதுனால புஜ்ஜிக்குருவி அவளுக்காக தயார் பண்ண அந்த சிக்கன் தோசைய சிச்சு காக்காவுக்கு கொடுத்தா. சிச்சு காக்கா வேக வேகமா அந்த தோசைய சாப்பிட்டுச்சு. ஆஹா, இந்த தோசை ரொம்ப அருமையா இருக்கு, இவ்வளவு சுவையான தோசைய நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல அப்படி சிச்சு காக்கா அந்த சிக்கன் தோசைய சாப்பிட்டு துணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு காக்கா சொல்றது கேட்டா எனக்கு ஒரு ஐடியா வருது புஜ்ஜி, இனிமே நாம இதே மாதிரி சிக்கன் தோசை போடலாமா? சரிம்மா, இது நல்ல ஐடியாதான். அப்படி அடுத்த நாள்ல இருந்து துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல சிக்கன் குழம்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தோசை ஊத்தி அதுல சிக்கன் குழம்பு போட்டு அதுக்கப்புறமா அத சுட்டு வச்சாங்க. அத அந்த பக்கமா வர பறவைங்க சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த தோசையோட சுவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்படி அன்னையில இருந்து துணியோட கடைக்கு நிறைய பேர் வந்து அந்த சிக்கன் தோசைய விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. அப்படி அன்னையில இருந்து துணி சிக்கன் தோசை வியாபாரம் செஞ்சு கை நிறையா பணமும் சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஏழை பறவைகளின் பீசா. துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் பாவம் வறுமையில வாடிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி பிளாஸ்டிக் பொம்மைகளை வித்து அதுல சம்பாதிச்ச பணத்துல தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி ஒவ்வொரு நாளும் அவகிட்ட இருக்கிற பொம்மைகளையும் அப்படியே அவகிட்ட இருக்கிற நிறைய பொருட்களையும் ஊர் ஊரா சுத்தி அது எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருப்பா. அதே ஊர்ல இருக்கிற சிச்சு அப்படிங்கிற காக்கா துணிக்குருவிய எப்பவும் ஏதாவது ஒன்னு சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். புஜ்ஜி, இன்னைக்கு சாயந்தரம் நான் பக்கத்து ஊருக்கு பொம்மைய விக்கிறதுக்கு போறேன். இந்த ஊர்ல நல்லபடியா வியாபாரம் ஆக மாட்டேங்குது, நீ கூட என் கூட வரியா? ஆ, கண்டிப்பா வரேம்மா, நான் இதுவரைக்கும் பக்கத்து ஊரு சந்தைய பார்த்ததே இல்ல.
ஒரு பக்கம் நான் சந்தைய பார்த்த மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி உனக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேரும் வியாபாரம் செய்யறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் பொம்மைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே பக்கத்து ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்க பக்கத்து ஊருக்கு போய் சந்தையில ஒரு மரத்துக்கு கீழே அவங்க கொண்டு வந்த பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி துணிக்குருவி அவளுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சா. அப்போ சந்தைக்கு வந்தவங்க எல்லாரும் துணிக்கிட்ட வந்து பொருட்களை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்ச நேரமும் ஆச்சு. அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே வித்து தீர்ந்ததுனால துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, நம்மளுக்கு நம்ம ஊரு சந்தையை விட பக்கத்து ஊரு சந்தையில நல்ல வியாபாரம் ஆச்சுலமா, நம்மளுக்கு கூட நல்ல லாபம் வந்துச்சு. ஆமா புஜ்ஜி, நம்மளுக்கு கூட நல்ல லாபம் வந்துச்சு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் காச மகி கழுகுக்கு கொடுக்கணும். என்னது, மகி கழுகுக்கு கொடுக்கணுமா? எதுக்காகமா மகி கழுகுக்கு கொடுக்கணும்? எதுக்காகன்னு கேக்குறியாமா? நான் அவங்க கிட்டதான் கடன் வாங்கி கொஞ்சம் வியாபாரத்துக்காக பொம்மைங்களை வாங்கி போட்டேன். அதனாலதான் அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். இப்படி வர பாகத்துல சரியா ரெண்டு பாகமா பிரிச்சு அதுல ஒரு பங்க மகி கருடக்கு கொடுத்துக்கிட்டுதான் வரேன் நானு. அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மகிக்கழுகோட வீட்டுக்கு போனாங்க. மகிக்கழுகோட வீட்டுலதான் சிச்சு காக்காவும் இருந்துச்சு. மகிக்கழுகும் சிச்சு காக்காவும் நல்ல தோழிகளா இருந்தாங்க. சிச்சு காக்கா ரொம்ப நாளாவே துணி மேல பகைய வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால துணிக்குருவிய சிச்சு காக்கா தேவையில்லாம ஏதேதோ பேச ஆரம்பிச்சது. என்ன மகி, இப்ப எல்லாம் உன் வீட்டுக்கு வேலைக்காரங்க எல்லாம் வராங்க? என்னது, கூப்பிடாம உள்ள வராங்களா? அந்த மாதிரி யாருமே என் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இந்த துணி அவ பொண்ண கூட்டிக்கிட்டு நேர வீட்டுக்குள்ள வரா? இந்த துணி என்கிட்ட கடனை வாங்கியிருக்கா, அதனாலதான் எப்பவுமே அவ சம்பாதிச்ச காச எனக்கு டெய்லி வந்து கொடுத்துட்டு போறா. ஓஹோ, அப்படியா? நான் இந்த குருவிய பார்த்து யாரோ கூப்பிடாம வீட்டுக்குள்ள வராங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படி சிச்சு காக்கா துணி குருவிய அவமானப்படுத்துச்சு. ஆனா அதுக்கு பதிலுக்கு துணி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ மகிக்கழுகோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிச்சாங்க. ஓஹோ, நான் ஆர்டர் பண்ண பீஸா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏ துணி, நீ போய் நான் ஆர்டர் பண்ண பீஸாவை வாங்கிட்டு வாப்போ. அப்படி மகிக்கழுக சொன்னதுனால துணிக்குருவி வெளியில போய் பார்த்துச்சு. அங்க ஒரு புறா டெலிவரி கொடுக்க வந்திருந்துச்சு. துணிக்குருவி அந்த டெலிவரியான பார்சலை எடுத்துக்கிட்டு மகிக்கழுக கிட்ட கொண்டு வந்தா. இந்தாங்க இந்த பீஸாவை எடுத்துக்கங்க. ரொம்ப பசி எடுக்குது, வாச்சிச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்படி மகிக்கழுகும் சிச்சு காக்காவும் உட்காந்து பீஸா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க துணிக்குருவிய பத்தியும் புஜ்ஜிக்குருவிய பத்தியும் யோசிக்கவே இல்ல. மகி ஐயா, நான் கொண்டு வந்த பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏய், நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்னத்துக்கு அவ்வளவு அவசரம்? நீ கொண்டு வந்த பிச்சை காசுக்காக நாங்க சாப்பிடாம எந்திரிச்சு வரணுமா? கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நில்லு, நாங்க சீக்கிரம் சாப்பிட்டு வரோம். போப்போ, அந்தாண்டப்போ. அப்படி சிச்சு காக்காவும் மகிக்கழுகும் துணிக்குருவிய ரொம்பவே மட்டமா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸாவை சாப்பிட்டு முடிச்சிட்டு துணி பக்கத்துல வந்து பேசினாங்க. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு, அதனாலதான் இன்னைக்கு நிறைய காசை கொண்டு வந்திருக்கேன். சரி துணி, நீ போயிட்டு வா. ஏய் நில்லு, எங்க போற? நாங்க சாப்பிட்டு வச்ச பீஸா கவர் எல்லாம் அதே மாதிரி சாஸ் கவர் அங்க இருக்கு. நீ போம்போது அதெல்லாம் கொண்டு போய் குப்பல போட்டுட்டு போ, போ. அப்படி சிச்சு காக்கா சொன்னதுனால அவங்க சாப்பிட்டு போட்டிருந்த அந்த பீஸா பாக்ஸையும் அப்புறம் சாஸ் பாக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். போற வழியில ஒரு குப்பை தொட்டியில அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா, நான் ஒன்னு சொல்லறேன், நீங்க அத செஞ்சு கொடுப்பீங்களா? அம்மா, மகி அவங்க அப்படியே அந்த சிச்சு காக்கா அவங்க சாப்பிட்டாங்கல்ல அந்த பீஸா, அத பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அது பார்க்கும் போது வாயில தண்ணி வந்துச்சுமா, எனக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுக்கறீங்களா? அப்படியா, அப்ப நான் உனக்கு அந்த பீஸாவை நாளைக்கு வாங்கி தரேன். அப்படி அடுத்த நாள் புஜ்ஜிக்குருவியும் துணிக்குருவியும் பொருட்களை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும்
பகல் பூரா ரொம்பவும் கஷ்டப்பட்டு வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அந்த பொருட்களை வித்தாங்க. அப்படி வித்ததுல அவங்களுக்கு பணமும் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஏ துணி, நீ இப்போ நல்லபடியா சம்பாதிச்சு நிறைய கடனை அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ கூடிய சீக்கிரத்திலேயே கடன் எல்லாம் அடிச்சிருவ. நன்றிம்மா. உங்களோட இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நேத்து நீங்க சிச்சு காக்கா சாப்பிட்டீங்கல்ல அந்த பீஸா, அது எங்க விக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? புஜ்ஜி கூட அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அப்படி துணிக்குருவி கேட்டதுனால மகிக்கழுகு அந்த கடையோட அட்ரஸ் சொல்லுச்சு. அப்போ துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போனாங்க. அங்க லூசி புறாதான் பீஸா செஞ்சு எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பீஸாவோட விலை எவ்வளோங்க? அதுக்கு லூசி 800 ரூபாய் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி லூசி புறா சொன்னதை கேட்டு துணியும் புஜ்ஜியும் திடீர்னு ஷாக்கே ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் எண்ணி பார்த்தாலும் அவங்க கிட்ட 800 ரூபாய் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. பாவம் புஜ்ஜி அதையே நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. புஜ்ஜி, நீ கவலைப்படாதம்மா, நான் வீட்டுல இருக்கிற பொருளுங்களை வச்சியே உனக்கு அழகான ரொம்ப டேஸ்டான பீஸாவை நானே செஞ்சு கொடுக்கறேன். அப்படி சொல்லி துணிக்குருவி சமையல் அறைக்குள்ள போனா. கோதுமை மாவை பிசைஞ்சு அதை அவ உருட்டி வச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தியா சுட்டெடுத்தா. அந்த லூசி பறவை செய்யும் போது நான் அதை கவனிச்சேன். சிகப்பு கலர்ல ஏதோ சட்னிய செஞ்சு ஊத்துனாங்க. அப்போ நான் ஒரு வேலை செய்யறேன், தக்காளியில ஒரு சட்னிய செய்யறேன். அப்படி துணிக்குருவி உடனே தக்காளி சட்னிய ரெடி பண்ணி அந்த தக்காளி சட்னிய அவ செஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தி மேல பூசினா. வீட்டுல இருக்கிற நிறைய தற்காரி எல்லாம் போட்டு வேக வச்சு இது நடுவுல வைக்கிறேன். அப்படி துணிக்குருவி வீட்டுல இருக்கிற எல்லா காய்கறிகளையும் வெட்டிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த காய்கறியில கொஞ்சம் மசாலாவை தூவி அதை தவால வேக வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அந்த காய்கறி எல்லாத்தையுமே சப்பாத்தி மேல அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமா அந்த சப்பாத்திய பேன்ல போட்டு சுட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி துணிக்குருவி அவ தயார் பண்ண பீட்சாவை புஜ்ஜிக்காக கொண்டு வந்து கொடுத்தா. புஜ்ஜியும் அந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்த்தா. ஆ அம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, எனக்கு இந்த பீட்சா ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்பவுமே எனக்கு நீங்க இந்த பீட்சாவே சாப்பாடா செஞ்சு கொடுங்க. சரி புஜ்ஜி, கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். அப்படி துணிக்குருவி செஞ்சு கொடுத்த அந்த பீட்சா புஜ்ஜிக்குருவிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அடுத்த நாளும் கூட துணிக்குருவி புஜ்ஜிக்காக பீட்சா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இந்த தடவை பயன்படுத்தின சாஸும் காய்கறிகளும் வேற வேறையா இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் புஜ்ஜிக்குருவிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அம்மா, நீங்க வீட்டுல இருக்கிற பொருளுங்களை வச்சியே விதவிதமான பீட்சாவை செய்றீங்க. நம்ம இதே மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளுங்களை வச்சு பீட்சா செஞ்சு எதுக்காகமா விக்க கூடாது? அப்படி புஜ்ஜி கொடுத்த ஐடியா துணிக்குருவிக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அடுத்த நாள் காலையில புஜ்ஜியோட உதவியால துணிக்குருவி பலவிதமான பல ரகமான பீட்சாக்களை தயார் பண்ணி அத ஊருக்கு நடுவுல கொண்டு போய் அவ விக்கவும் ஆரம்பிச்சா. எப்பவோ டிவில பார்த்தது, நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்க இந்த மாதிரி பொருளை சாப்பிட முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்ளோ குறையான விலைக்கு பீட்சா செஞ்சு விப்பீங்கன்னு யோசிக்கல. இந்த பீட்சா நல்லா இருக்கு துணி. அப்படி ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் துணி பீட்சா விக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே துணியோட கடைக்கு போய் பீட்சா வாங்கி சாப்பிட்டாங்க. துணி செஞ்சு கொடுக்கிற பீட்சாவோட சுவை அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அப்படி துணிக்குருவி அவ வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு அவளுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதோ அது சிலதை வாங்கிக்கிட்டு பலவிதமான பீட்சாக்களை செஞ்சு விற்க ஆரம்பிச்சா. அது மூலமா அவளும் புஜ்ஜியும் நிறைய பணமும் சம்பாதிச்சாங்க.